வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. உங்கள் வாழ்வை மாற்றியமைக்கும் வசந்தத்தை உண்டாக்க வரப்போகிறது வசந்த பஞ்சமி. 13/2/2024 செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்தின் முதல் நாள் இரவு 8:34 பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது. 14/2/2024 புதன்கிழமை மாலை 6:28 வரைக்கும் தான் பஞ்சமி திதி இருக்கு. அப்ப வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பஞ்சமி வழிபாடு அப்படிங்கறதே மாலை பொழுதுல செய்யறது தான் நிறைய பேருடைய வழக்கம். பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா 6:28 முடிவடையுது. முதல் நாள் பாத்தீங்கன்னா இரவு தான் இருக்கு, 8:34 தான் இருக்கு. நிறைய மாற்றங்கள் போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி. உதாரணமா வசந்த பஞ்சமி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மகர ராசி சூரியன்ல சஞ்சரிக்கும் போது தை மாதத்துல வரக்கூடியது. இந்த மாதம் மாசி மாதத்துல வந்திருக்கு. சென்ற வருடம் பார்த்திருப்பீங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி புரட்டாசியில வந்திருக்கும். இப்படி நிறைய மாற்றங்கள் காலத்திலையும் கிரகத்திலையும் நிறைய மாற்றங்கள். இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியங்க வழிபாடு, ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வத்திற்குரிய திதியே பாருங்க கரெக்டான வழிபாட்டுக்குரிய நேரமா அமையாம இந்த அமாவாசை எடுத்துக்கிட்டீங்கனாலே தெரியும். அமாவாசைங்கிறது தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் அதிகாலை தான். ஆனா அந்த காலை பொழுதுலேயே அமாவாசை தங்கவே இல்லை. அதாவது காலையில பாத்தீங்கன்னா 7 மேல ஆரம்பிச்சு 8 ஆரம்பிச்சு மறுநாள் காத்தால 6:30 to 4:30 முடிஞ்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான நேரம் அதில் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு வழிபாட்டுக்குரிய நேரமே தவறி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு சரியான நேரத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும். இப்போ இந்த மாதத்தில் பஞ்சமி திதி எப்போ எவ்வளோ நேரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த நேரத்துக்குள்ள எப்பெல்லாம் வழிபாடு செஞ்சா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைக்கு 8:34 ஆரம்பம் ஆகுதுங்க. அப்ப அதுவே சிறப்பான நேரமா இருக்கு. ஏன்னா செவ்வாய் கோரை நேரம் இரவு 8:00 to 9:00. அப்ப 8:34 9:30 வழிபாடு செய்யலாம். இல்லை அப்படின்னா அடுத்தது பாத்தீங்கன்னா 14 தேதியில பிரம்ம முகூர்த்தம், அதன் பின் காலை 6:45 7:45, அதன் பின் மதியம் 1:00 to 2:00 வரை, மாலை 5:00 to 6:28 என 6:28 பஞ்சமி திதியானது நிறைவடையுது. இதற்கு இடையில கடன் தீர குளிகை நேர வழிபாடு தனியா பதிவு செய்யறேன். அது பாத்தீங்கன்னா 14 தேதி 10:30 to 12:00 வரைக்கும். இப்ப நான் சொன்ன நேரத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, நான் எந்த நேரத்துல வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணப்போங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். அடுத்தது வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சம் நம்ம வாழ்வையே மாற்றியமைக்க போகக்கூடிய ஒரு நாள். தலையெழுத்தை கொடுத்த பிரம்மனின் மனைவி சரஸ்வதிக்குரிய நாள். இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்கிறவங்க மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சமும் கிடைக்கப்பெறுவதற்கு, சரஸ்வதி தேவியின் அருட்கடாட்சமும் கிடைக்கப்பெறுவதற்கு, அது மாதிரி சக்தியின் ரூபமும் நமக்கு சக்தியின் ரூபத்தையோட சக்தியும் நமக்கு கிடைக்கப்பெறுறதுக்கு இலைகள் மருதாணி இலைகளை சேகரித்துக்கணும். இலைகள் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க மெஹந்தி பவுடர் கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க, தப்பே கிடையாது. நமக்கு தேவை மருதாணி இலையோட பவுடர். அதை வந்து நம்ம வந்து நல்லா அரைச்சு விழுதா எடுத்து அதுல வந்து அம்பாவை வடிவமைக்க போறோம். மருதாணியை நல்லா விழுதா அரைச்சுக்கோங்க. மிக்சியில போட்டு அரைச்சாலும் சரி அம்மியில அரைச்சாலும் சரி அரைச்சு உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி ஒரு உருவம் அமைச்சுக்கோங்க. பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி கூட பிடிச்சு வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. எனக்கு அழகா செய்யலாம் தெரியாதுங்க, முகம் கண்ணுக்கு அதெல்லாம் எனக்கு வைக்க தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க பிள்ளையார் பிடிப்பீங்க இல்லையா, அதை மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு தட்டுல சில்லறை நாணயங்களை பரப்பி அதன் நடுவே மருதாணி இலையை அரைத்து அம்மன் போல் பாவித்து முதல்ல வச்சிருங்க. வச்சுட்டு பானகம் பழங்கள் இனிப்புகள் இதை பிரசாதமா வைங்க. இன்னொரு தட்டுல நோட்டு பேனா பென்சில் அதாவது படிப்பு சம்பந்தமான எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா சரஸ்வதி தேவிக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு, வச்சிடணும். இன்னொரு தட்டுல உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய பத்திரங்கள்லாம் இருக்கும் பாருங்க, சொத்து சம்பந்தமான பத்திரங்கள், அது மாதிரி நீங்க வாடகை வீட்டிலே இருக்கீங்கன்னா வாடகை ரசீது, இத மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாறணுமோ அதெல்லாம் எடுத்து பூஜையில வைக்கணும். இதெல்லாம் வைத்து நீங்க வழிபடும் போது இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக தீரும். பிரசாதம் வச்சாச்சு, என்ன விஷயத்துக்காக நம்ம வழிபாடோ அந்த விஷயத்தையும் கொண்டு போய் பூஜை ரூம்லேயே வச்சிடணும். இப்ப கடன் தீரணும் அப்படின்னா என்ன கடன் சம்பந்தமா என்னெல்லாம் பத்திரம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொண்டு போய் வச்சிடணும். நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல இந்த பிரசாதத்தை வச்சு மருதாணி இலைகளால வாராகி தேவிய அலங்காரம் செய்து நீங்க வாராகி தேவிக்குரிய மந்திரங்களை சொல்லி
இந்த நேரங்களில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதற்காக வேண்டுறீங்களோ அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். எப்பவும் போல தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றுவீங்க அப்படின்னா 5 தீபம் முக்கன் பகுதியில் 3, இன்னொரு பகுதியில் 2 ஏற்றிக்கோங்க. இல்லைன்னா 5 அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. 3 கிழக்கு பார்க்க இருக்கணும், 2 வந்து விளக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்க்க இருக்கணும். இவ்வாறு நீங்கள் வழிபாடு செய்யும்போது, தீபமும் நான் சொன்ன பொருட்கள்லாம் வச்சு வழிபாடு செய்யும்போது, வாராகி தேவியின் பரிபூரணமான அருளால உங்கள் வாழ்வில் வசந்த காலம் ஆரம்பமாகும். நம்பிக்கையோடு செய்கிற காரியத்துக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. இந்த வசந்த பஞ்சமியில உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர, உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் பெயருக்கு நீங்கள் தனிப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்து பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வசந்த பஞ்சமியை பற்றி இன்னும் எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது. இப்போதான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.